ஹே ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கிறிஸ்மஸ் கேக். ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி இந்த கேக் பண்ணுறதுன்றதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். அப்புறம் ஈஸியான மெத்தடில் பட்டர் குக்கீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் என்னென்னலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சே நம்ம இதை பண்ணலாம். நான் இன்றைக்கி டேட்ஸ், பாதாம், கேஷ்யூ, அப்புறம் கிரேப்ஸு, கொஞ்சமாக செரி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நான் அப்படியே கட் பண்ணி போடாமல் நான் இதை லைட்டாக கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இதை இப்படி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்காமல் நம்ம அதை லைட்டாக சூடு பண்ணோம். நீங்கள் சூடு பண்ணாலே தேன் கலரில் வரும். நான் இதை பண்ணும்போது ஃப்ளேமு ரொம்பவே மீடியமாக தான் வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா சிறப்பு மாதிரி வந்துடுச்சு. கட்டியாயிடுச்சுனாலும் நீங்கள் டோன்ட் வரி, அது சூடில் அப்படியே வந்துட்டு இலகிடும். இந்த ஸ்டேஜில் ஹாஃப் கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டியாகிற மாதிரி தான் இருக்கும், பட் நமக்கு அது சூடு ஆக ஆக நமக்கு வந்துட்டு உருகி கிடச்சிடும். இதனால் நீங்கள் சாஸ் டைப்பில் வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க வேண்டும். ஸோ எனக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 7 to 8 minutes நீங்கள் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எல்லாமே சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சுகர், 4 கார்டமும், 1 சின்னமன் ஸ்டிக், 4 க்ளோவ்ஸ் இதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி பட்டர் நீங்கள் ஆட் பண்ணி, நல்லா மெல்ட்டான பட்டர் அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சுகர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 eggs வந்துட்டு இது கூட சேர்த்து நம்ம அகெயின் பிளெண்ட் பண்ணணும். இது கூட ஒரு 1/2 teaspoon இல்லை 1 teaspoon வெனிலா எசன்ஸையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சு. இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பேக்ட் இன்கிரீடியன்ஸ் சேர்க்கணும். இதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன், 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் சளிச்சு விட்டுட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பேட்டுலாம் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஈவனாக ஒரே மாதிரி கலந்து விடுங்க, ஒரே ரொட்டேஷனில் வர மாதிரி கலந்து விடுங்க. ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஓவனை வந்துட்டு 150 degrees Celsius ஒரு 20 minutes நம்ம சூடு பண்ணணும், ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ என்னோடய மாவு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி சூப்பர் கலரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பேக்கிங் டைம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பேனில் இந்த மாதிரி பேக்கிங் ஷீட்ஸ் போட்டுட்டு மாவெல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 கப் சுகர், பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 250 grams மைதா சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு போர்ஷன் சேர்த்துக்கோங்க, அதை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மாவை சேர்த்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஒரு டோ நமக்கு கிடைக்கும். This is
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளிங் ஃபிலிமில் டவ்வை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி அதை லைட்டாக ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 minutes நம்ம வைக்கணும். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்மளோட இந்த டவ்வை வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். நான் வந்துட்டு மேலே அந்த கிளிங் ஃபிலிமை அகெயின் போட்டு அதை வச்சு நான் ரோல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஒட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். நல்லா அழகாக ஓரளவுக்கு தின்னான ஷேப்பில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த மோல்டை வச்சுட்டு நான் எனக்கு என்ன ஷேப்பில் வந்ததோ அந்த ஷேப்பில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட என்ன மோல்டு இருக்கோ நீங்களும் அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 150 degrees Celsius 10 to 15 minutes நீங்கள் வச்சாலே போதும், அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னோடய கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் இது குக்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நான் செக் பண்ணேன். நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ என்னோடய கிறிஸ்மஸ் கேக்கும் பட்டர் குக்கீஸும் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.